Welcome to Top 7 Tamil. In the video, Top 7 Tamil Academy nudaya, Top 7 Science Questions thaan vandu paakaparam. Lab Assistant Exam ku padichitrungalukaga nama Science Questions thodarndu kuduthite irukom. Idu paathinga moonavathu part already rendu part vandu nama mudichaachu. Neenga videos paakalena keela description link irukku open panni paathukanga. Innikku moonavathu part la iruka questions paakalam. எந்த ஆண்டு வரையில் தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தது? ஆன்சர் வந்து 1995ல் 1995 வரைக்குமே வந்து இந்த தலக்கோணம் திண்மக்கோணம் என்பது துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தது. அடுத்து எந்த ஆண்டில் இருந்து இந்த தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் வலி அளவு பட்டியலில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா 1995ல். இந்த தலக்கோணத்தினுடைய எஸ்ஐ அலகு வந்து ரேடியன், திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஸ்ட்ரேடியன். தலக்கோணம் ரேடியன், திண்ம கோணம் ஸ்ட்ரேடியன். செகண்ட் க்வெஸ்சன், ஒளி பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது உணரப்படும் ஒளியின் திறன், இதனுடைய எஸ்ஐ அலகு என்ன? ஒளி பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது உணரப்படும் ஒளியின் திறன், இதனுடைய எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் வந்து லுமன். நம் கண்களால் உணரப்படும் ஒளியின் அளவை சோதித்து பார்க்க இந்த ஒளிமானி என்ற கருவி வந்து பயன்படுது. தேர்ட் க்வெஸ்சன், பொதுவான வெப்பநிலை மானிகளில் அளவீடுகள் எந்த அலகில் கொடுக்கப்பட்டுள்ளன? பொதுவாக வந்து வெப்பநிலை மானிகளில் அளவீடுகள் எந்த அலகில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு? ஆன்சர் வந்து ஏ, செல்சியஸ். மருத்துவ வெப்பநிலை மானிகளில் தான் வந்து அளவீடுகள் ஃபாரன்ஹீட் அலகில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ மருத்துவ வெப்பநிலை மானிகளில் எந்த அலகில் வந்து இந்த அளவீடுகள் குறிக்கப்பட்டிருக்கும்னா ஃபாரன்ஹீட் அளவில். நாலாவது க்வெஸ்சன், டங்ஸ்டனின் லத்தீன் பெயர் மற்றும் குறியீடு என்ன? டங்ஸ்டனின் லத்தீன் பெயர் மற்றும் குறியீடு என்ன? ஆன்சர் பி, உல்ஃபம். இந்த லத்தீன் பெயர், இதனுடைய குறியீடு டபிள்யூ. வெள்ளியினுடைய லத்தீன் பெயர் மற்றும் குறியீடு வந்து அர்ஜென்டம் என்பது லத்தீன் பெயர், அதனுடைய குறியீடு வந்து ஏஜி. தங்கத்தினுடைய லத்தீன் பெயர் ஆரம், அதனுடைய குறியீடு வந்து ஏயு. அஞ்சாவது க்வெஸ்சன், இன்ஃப்ராசோனிக் ஒளி என்று அழைக்கப்படுவது எந்த ஒளி? இன்ஃப்ராசோனிக் ஒளி என்று எந்த ஒளி வந்து அழைக்கப்படுது? ஆன்சர் வந்து சி, குற்றொளி தான் வந்து இன்ஃப்ராசோனிக் ஒளி என அழைக்கப்படுது. சோனிக் ஒளி என்று அழைக்கப்படுவது கேட்டொளி. சோனார் அமைப்பில் கடலின் ஆழத்தை கண்டறியவும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியவும் பயன்படும் ஒளி வந்து மீயொளி. காந்தப்புலத்தை அளப்பதற்கான அலகு ஏது? காந்தப்புலத்தை அளப்பதற்கான அலகு ஏது? ஆன்சர் வந்து டி, ஏ மற்றும் பி சரி. டெஸ்லா காஸ், இது ரெண்டுமே வந்து காந்தப்புலத்தை அளப்பதற்கான அலகு. ஒரு டெஸ்லா என்பது 10,000 காஸ். காந்தவியலில் உருவாக அடித்தளமிட்டவர் வில்லியம் கில்பர்ட். பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதை வலியுறுத்தியவர் வந்து இந்த வில்லியம் கில்பர்ட். ஏழாவது க்வெஸ்சன், கீழ்காண்பனவற்றுள் தவறானது ஏது? கீழ்காண்பனவற்றுள் தவறானது ஏது? ஆன்சர் வந்து டி தான் வந்து தவறு. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் செப்டம்பர் 16 அப்படின்றதான் வந்து தவறு. கரெக்டான ஆன்சர் வந்து ஜூன் 28. மீதி மூணுமே வந்து கரெக்ட். உலக காடுகள் தினம் மார்ச் 21, உலக நீர் தினம் மார்ச் 22, சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. இந்த வீடியோவில் வந்து டாப் 7 தமிழினுடைய டாப் 7 சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் படிச்சுட்ருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மற்ற எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் சயின்ஸ் டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.